ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வத்தீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மட்டன் தர்பார் பிரியாணி. அதுக்கு என்ன தேவை, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தர்பார் பிரியாணிக்கு தேவையானது என்னென்னா, எப்போ மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அப்புறம் கடல் பாசி, பட்டை, லவங்கம், அந்த அன்னாசி பூ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் போடுறதுக்கு வந்து கரம் மசாலா தூள், கொஞ்சம் கேசரி பவுடர், ஒரு ஹாஃப் லெமன். நான் வந்து 2 டம்ளர் தான் பண்ண போகிறாரு பிரியாணி, மெஷர்மெண்ட்டு தான் பண்ண போகிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். அப்புறம் இதில் போடுறதுக்கு அசோசியல் நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி. இதில் போடுறதுக்கு அரிசி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் 300 கிராம் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இதில் போடுறதுக்கு டபுள் பீன்ஸும் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான எண்ணெய், உப்பு, இதை வச்சு எப்படி பண்ணுறதுங்களை பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இது வந்து சிக்கன் குழம்பு வச்ச குக்கர். ஸோ நான் வந்து அப்படியே க்ளீன் பண்ணல, நான் அப்படியே போட்டுடுறேன் மட்டனை. இப்போ நம்ம மட்டன் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுருவோம் காரத்துக்கு. நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் அதெல்லாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வெந்துட்டோம். இப்போ மட்டன் குக்கரில் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா ஒரு 4-5 ஸ்பூன்லேருந்து விடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த பட்டை லவங்கம்லாம் எடுத்து வச்சுக்கலாம். விரிஞ்சி எண்ணெயெல்லாம் போட்டுட வேண்டியதுதான். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு இல்லையா. இப்போது நம்ம இந்த பிரிஞ்சி இலைலாம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, தாளிக்கிறதுக்கு இதை போட்டுடணும். இதை பொறிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போது வெங்காயத்தை போட்டுடலாம் நம்ம. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து இந்த குடமிளகாய் வச்சுக்கோம் இல்லையா, கேப்சிகமும் அந்த டபுள் பீன்ஸும் போட்டுடலாம். ஒரு வதக்கு வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அப்போதான் சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கும். நல்லா வதங்கினோடய நம்ம வந்து இந்த கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, போட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம கேப்சிகம் போட்டுக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் காரம் இல்லாட்டி கூட கொஞ்சம் காரம் எடுப்போம். அது நல்லா வதக்கிடும். நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா தக்காளி பண்ணி தண்ணி விடுவதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம்.
நல்லா வதக்கிட்டு இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த புதினாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த மட்டனை போட்டுக்கலாம், இதில் வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், ப்ரெஷர் விட்டுடுச்சு. இப்போ மட்டனை போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு மட்டனு. மட்டன் வேகிறது தான் லேட் ஆகுது, ஆனால் குயிக்காக மட்டன் வெந்துருச்சுன்னா குயிக்காக பண்ணிடலாம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் 2.5 கப் எடுத்துருக்கேன் நான். அரிசியை போட்டாச்சு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோ, நம்ம வந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், ஏன்னா தண்ணி இல்லை இல்லை மட்டனில். ஸோ நம்ம வந்து 2 டம்ளருக்கு 5 டம்ளர். நல்லா வதக்கி கிளறிட்டு இப்போ தண்ணியை விட்டுடலாம். நம்ம கொதிக்க இருக்குது பாருங்க தண்ணி, இல்லை தண்ணி வச்சுருக்கேன் நான். ரெண்டு 3 4 5 வந்து குக்கரில் நம்ம வந்து மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால நம்ம அதில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி இந்த தண்ணியை விட்டுட வேண்டியது தான். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி முடிஞ்சிருச்சு. ஒரு மூடி போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க மட்டன் பிரியாணி தர்பார் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நிறைய ஆச்சு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாச்சும். இப்போ லெமன் ஜூஸ் விட்டுடலாம். நம்ம 1/2 லெமன் வச்சுருந்தாலே அதோட ஜூஸ் இது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதுதாங்க சூப்பராக வந்துடுச்சா. இப்போது இந்த கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதில் லைட்டாக ஒரு ரவுண்ட் அப்படி விட்டுட்டு அப்படியே அழகாக அப்படி கிளறினீங்கன்னா தர்பார் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படி கலர் கலராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் டபுள் பீன்ஸு கேப்சிகம் போட்டிருக்கோம். உங்கள் விடுங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் தர்பார் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தர்பார் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.